கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் கால பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 73. அடுத்த யுகத்திற்கும் தற்போதைய யுகத்திற்கும் ஏறக்குறைய எல்லா விஷயத்திலும் நேர் எதிரான வித்தியாசம் உள்ளதை காண்கிறோம். தற்கால யுகத்திற்கும் வரப்போகிற யுகத்திற்கும் வித்தியாசம் உண்டு என நம் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. எவ்வாறெனில், இனி வரும் உலகத்தின் அதிபதியாய் அவர் இருக்க போவதால் அதில் நீதியும் சத்தியமும் செழித்தோங்கும். இப்போதிருக்கிற பொல்லாத உலகத்திற்கு சாத்தான் அதிபதியாய் இருப்பதினாலேயே தீமை செழித்தோங்குகிறது. துன்மார்க்கர் திடப்படுகிறார்கள். ஏனெனில், இயேசு இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 என கூறினது போல, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை எதிர்ப்பதும் சோதிக்கிறதும் பயமுறுத்துகிறதுமான காரியங்களில் மாத்திரம் சாத்தான் பிரியப்படுகிறானே அல்லாமல் வேறொன்றிலும் அவர்களிடம் அவனுக்கு விருப்பமானது ஒன்றுமில்லை. 2 கொரிந்தியர் 12:7. இதனாலேயே இப்போதிருக்கிற பொல்லாத உலகத்தில் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயும் 3:12. ஆனால் துன்மார்க்கரோ பச்சையான மரத்தை போல் தழைத்தவர்களாயிருக்கிறார்கள். 37:35. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என இயேசு சொன்னதினால் இனிவரும் உலகம் அல்லது யுகம் வரும் வரை கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்பூமியின் மேல் ஆளுகை செலுத்தாது. இதன் காரணமாகவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க போதிக்கப்படுகிறோம். சாத்தான் இவ்வுலக இருளின் அதிபதியாக இருப்பதினால் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. அவன் இப்போது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஆளுகை செய்து கிரியை செய்து வருகிறான். எபேசியர் 2:2. எபேசியர் 6:12. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.